Hi viewers, TRB exam க்கு இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலையா? இது உங்களுக்கான வீடியோ தான். TRB exam க்கு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்றது? எப்படி படிச்சா எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம்? ஸ்டடி பிளான் எப்படி போடலாம்? அப்படிங்கற டிப்ஸ் தான் फ्रेंड्स இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் லாக் டவுன் பீரியட் டைம்ல வீட்ல வேலைக்கு போகாம காலேஜுக்கு போகாம ஃப்ரீயா தான் இருப்போம். सो नमक पढ़ नरे टाइम कम कोलन आपर्चुनिटी वायप एल विटादी पैनपो एक्साम पड़ी वीटल पड़ी अलग आनलेन वांग पड़ा अलग अंदक वांग पड़ा अलग स्टडी मेटीरियल यदा वांग पड़ा इन सब पे पड़ स्टार्ट पड़ामकूँ ओके स्टडी प्लान एप्डी स्टेप बै स्टेप पाकल स्टेप वन TRB Polytechnic exam syllabus first download pannunga. Step 2 Polytechnic TRB exam previous years questions ellathayum collect pannunga. 2012 2017 la nadandha previous years exam questions 2015 la nadandha engineering TRB exam question ayum print out eduthu vechukonga. Step 3 TRB exam syllabus previous years question ayum combine panni paarunga. எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணுங்க அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து எத்தனை மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க செகண்ட் யூனிட்ல இருந்து எத்தனை மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க லாஸ்டா 10th யூனிட் வரைக்கும் எவ்வளவு மார்க்ஸ்க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத क्वेश्चனை வச்சு யூனிட் வைஸ் அனலைஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி மேக்ஸ் क्वेश्चन பேப்பர்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல अनालिसिस 29 मार्क्स अलजिब्रा 21 मार्क्स टोपालजी 13 मार्क्स ग्राफ थियरी 10 मार्क्स अब ऑर्डिनल डिफरेंशियल इक्वेशन एंड पार्शियल डिफरेंशियल इक्वेशन रेंडे कंपाइन पन्नी 17 मार्क्स स्टैट 1 एंड 2 15 मार्क्स न्यूमेरिकल मेथड्स 10 मार्क्स ओआर 8 मार्क्स ओवरऑल 8 यूनिट्स मार्क्स वो नरे केटिरुक्कांग तो नम्मन द 7 यूनिट्स नल्ला तरवाट्टु ओरु टॉपिक्स विडाम फुल अत्तैयुम कवर पन्नी पडिंग स्टेप 4 नेक्स्ट पडिक्क टाइम टेबल शेड्यूल पोडुंग ओरु डेक्कु 3 टू 5 अवर्स पडिंग ओरु यूनिट्टुक्कु 10 डेस्नु वच्चुकोंग 7 इंपॉर्टेंट यूनिट्स 7 डेस्ल मुडिच्चिरुंग सो रिमेनिंग இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் புரோகிராமிங் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மெக்கானிக்ஸ் இந்த பேப்பர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கங்க மத்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்டெப் 5 ஸ்டெப் 5ல நாம என்ன பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு யூனிட்ஸையும் படிச்சு முடிச்சதும் லைப்ரரியில இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் books-ல உள்ள ப்ராப்ளம்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस எல்லாத்தையும் வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் தயவு செய்து அந்த books மட்டும் மெயினா வச்சு எக்ஸாமுக்கு படிக்காதீங்க அந்த book உங்களுக்கு just recall பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும் நீங்க படிச்சத problem போட்டு work out பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் step 6 weekly once online test conduct பண்ணி எழுதுங்க exam எழுதிட்டே practice பண்ணாதான் உங்களுக்கு வந்து exam practice கிடைக்கும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை subscribe பண்ணுங்க thank you so much